ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வீக்கெண்ட் பாப்கார்ன் சேனலுக்காக இன்னைக்கு பாப்யூ சீரீஸ்ல நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னா, டான்ஸ் கோரியோகிராஃபர் பாபி ஆண்டனி அவர்கள். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட சாங்ஸ்க்கு கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 85 படங்களுக்கும் மேல இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சில சாங்ஸ்க்கு அவரே பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாய் பாபி, வெல்கம் டு தி ஷோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பாபி ஆண்டனி, டான்ஸ் கோரியோகிராஃபர். எனக்கு என்ன பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, தாடி இப்படியெல்லாம் வச்சுட்டு. நீங்களும் பயந்துடாதீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்போ அந்த நிலைமையில் தான் இருக்கோம். ஓகே, இந்த ஒரு சிச்சுவேஷனில் என்னோட சின்ன இந்த இன்டர்வியூ மூலிமா என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் பொறுமையாக கேட்டுக்கோங்க, அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ மன்னிச்சிடுங்க. ஓகே, லெட்ஸ் வி கோ டு த ஷோ. Of course, thanks so much for agreeing for this interview. நம்ம இப்ப க்வெஸ்சன்ஸ்க்கு போலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில உங்களோட என்ட்ரி எப்படி ஆச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கலாக்கா மூலியமா தான் எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட என்ட்ரி கிடைச்சது. அங்கதான் ஒரு டான்ஸராக போய் அவங்க அந்த கலாஸ் கலாலயா இல்லை புவனாக்கா அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்துனாங்க. ஸோ அதில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேருந்து என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. மறக்கவே முடியாது, கலாக்கா ஃபேமிலினே சொல்லலாம். நிம்மியாக்காவாக இருக்கட்டும், நிம்மியாக்கா இல்லைன்னா எனக்கு கலாக்கான்ற ஒரு பர்சனை எனக்கு அறிமுகப்படுத்திக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆசை, நான் எப்படியாவது அந்த குரூப்புக்குள்ளே போய் நானும் நல்லா வரணும்னு. ஸோ பிருந்தாக்கா, தென் கிரிஜாக்கா, சேச்சி பிரசானம்மா சேச்சி, அப்புறம் எனக்கு வந்துட்டு ஜெயந்தி அக்கா, இது எல்லாத்துக்கும் தாண்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வந்துட்டு பிரசானா. பிரசானா வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட். அது ஒரு சின்ன ஒரு அண்ணன் தம்பியோட பாண்டிங்னே சொல்லலாம். ஸோ எல்லா கலாக்கா கூட ஒரு குரூப் இருப்பாங்க, பிருந்தாக்கா கூட ஒரு குரூப் இருப்பாங்க, பட் பிரசானா கூட நான் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு அந்த ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ராவல் பண்ணேன் ஷூட்டிங்லாம் நேரத்தில். ஸோ கார்டு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது பிரசானா. எனக்கு நிறைய மணி வைஸ் கூட எனக்கு கார்டு எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை சினிமான்ற விஷயத்தை பற்றி. ஸோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்குது வந்து கலாக்காரோட ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட முதல் சினிமானா என்னென்று தொடங்கின இடம் வந்துட்டு கலாமாஸோட கலாஸ்லாய மூலமா தான். ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு டான்சர் டு டான்ஸ் கோரியோகிராஃபர், இந்த பயணம் எப்படி இருந்துச்சு, இதை பற்றி குறிப்பாக சொல்லுங்கள். டான்சர் டு டான்ஸ் மாஸ்டர், ரியலி இது ஒரு நல்ல சம ஜேர்னிங்க. ஏன்னா எங்கேயுமே நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு எங்கள் ஒரு டான்ஸாக இருக்கும்போது நான் செம்மையாக என்ஜாய் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன், அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் சரி டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போதும். பட் நான் ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் எடுத்திருந்தேன், என்னென்னா டான்ஸராக கார்டு எடுக்கும்போதே முடிவு பண்ணேன் எப்படா அசிஸ்டண்ட்டாக போகிறேன். அப்புறம் நான் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே நான் முடிவு பண்ணேன், எப்போ வந்துட்டு நீ கோரியோகிராஃபராக டான்ஸ் கோரியோகிராஃபராக போகிறேன். அப்போ நான் முடிவு பண்ணேன். ஸோ ஏனோ தானோ ஒரு எண்ணத்தோடு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையில ரொம்ப தெல்ல தெளிவாக அந்த டான்ஸ் ஸ்கூலில் போனால் அந்த பீக்கில் போய் தொடணும், அந்த கோரியோகிராஃபர்ன்ற ஏரியாவில் போய் தொடணும். அதுக்காக நான் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். அப்படி இருக்கும்போது நான் கலாமாஸ்டர்கிட்ட வெளியே வந்தோடனே, ஓகே நான் ஒரு 60 பாய்ஸில் ஆட ஆரம்பித்து அந்த ரெண்டு சாங்குன்னு போனோம். பட் அந்த ரெண்டாவது சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 பாய்ஸில் அந்த சாங்கில் நான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஒரு நல்ல டான்ஸருக்கான ஜேர்னி ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பிரபுதேவ மாஸ்டரோட மாமா நட்ராஜ் நாங்கள் யூனியனில் ஒரு அப்போ அந்த ஒரு பொசிஷன் வந்தார். அப்போ நான் ஆடுறதை பார்த்து அவரை என்கரேஜ் பண்ணார். அப்போ அவர் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு அது மூலிமா நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இவன் நல்லா ஆடுறான்ற மாதிரி. அப்போ அங்கேருந்து நான் வந்துட்டு அந்த சாங் கூட அது ஒரு நம்ம இந்த ஜெயம் படம் இவர் சங்கர் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபர் அதுக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு வெளியே வந்த உடனே. அங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொருத்தர் கூட அப்படியே கண்டினியூ ஒர்க் பண்ணும்போது ஷோபி நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அப்போ தெரியும் ஷோபி மாஸ்டர் தான் இருந்துச்சு. அப்போ கமல் சார் வந்து ஷோபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். இது பிரம்மாண்டி வந்து ஆக்சுவலி ஷோபி பண்ணியிருந்தாங்க. அதோட வச்சுட்டு அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு ஷோபி வந்துட்டு வசூலாஜா எம்பிபிஎஸ்ல வந்துட்டு மாஸ்டர் ஆகினார். அப்போ நான் தான் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு ட்ராவல் பண்ணேன் அந்த வசூலாஜா எம்பிபிஎஸ் அந்த ஆழ்வார்பேட்டாண்டவா. ஸோ அந்த சாங் நான் பண்ணேன், அசிஸ்டண்ட்டாக பண்ணேன். அப்புறம் 1.5 இயர் to 2 இயர் திங் ஷோபோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். தென் எனக்கு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு என்ன பிரகாஷ் மாஸ்டர்கிட்ட சினி பிரகாஷ் மாஸ்டர்கிட்ட ஒரு அழைப்பு இருந்தது. ஸோ மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். தட் வாஸ் எ கிரேட் ஜேர்னி, என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம். என் ப்ரொஃபஷன் நான் வந்துட்டு பிரகாஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ண அந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஐ என்ஜாய்ட். அங்கே தான் ஒரு கோரியோகிராஃபரோட அந்த டிசைனிங் என்ன புரிஞ்சு, டான்ஸ் ஆடுறவங்க மட்டும் டான்ஸ் கோரியோகிராஃபர் கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் தட் மெனி திங் இஸ் என்னது அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆடணும் ஒட்டைக்கு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கேருந்து நான் ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் வந்து வேறு. அது எனக்கு நிறையா இன்றைக்கி வரைக்கும் அது எனக்கு ஒரு பாடமாக இருக்குது. நாளைக்கு நெக்ஸ்ட் லெவல் போனால் கூட
ஸோ அந்த அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கோரியோகிராஃபராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட்டம் பாட்டம் இல்லாமல் ஒரு ஃப்ரேம் எனக்கு அதை பார்க்கணும். நான் வந்து அந்த ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ காஸ்ட்யூமோ மேக்கப்போ அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் ரொம்ப கவனிப்பேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த ஒரு டான்ஸர்லாம் இருக்கும்போது ஜாலி இருந்தது, அசிஸ்டண்ட்டாக வரும்போது ஒரு ஸ்ட்ரிட் கம் ஜாலி இருந்தது, பட் கோரியோகிராஃபர்னு வரும்போது பொறுப்பு இருக்குது. பட் ஐம் ஏ ஜாலி பர்சன் அஃப்கோர்ஸ், ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜெல்ல மாட்டேன், குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆனால் டான்ஸ் ஆகும்போது நான் செம்ம அரட்டை அடித்து விளையாடலாம் இருப்பேன், அது அதிகமாக இருக்கும், கணக்கே இருக்காது. பட் ஐம் நாட் ஏ சீரியஸ் பர்சன், பார்க்க சீரியஸாக இருப்பேன், பட் அது செம்மை கிண்டல் அடித்து விளையாடிட்டு இருக்க பர்சன் தான். அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது மட்டும் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் சின்சியராக இருக்கணும்னு தோணுச்சு. அடுத்தது கோரியோகிராஃபர் போது அது அப்படியே ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் கொஞ்சம் கோவம்லாம் ஆத்திரம் பாத்திரம் அந்த ஆத்திரம்லாம் வரும் எனக்கு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ ரொம்ப என் ஒர்க்கை நான் என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே வென் ஐ கோ டு செட் ஐ திங்க் தட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங், ஐ நெவர் திங்க் தட் ஐ லேர்ன்டு. அதை நான் என்றைக்குமே என் பர்சனாக நான் வந்து வச்சுருப்பேன், என்றைக்குமே நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த இது என்னோடய ஸ்பாட்டுக்குள்ளே போக மாட்டேன். இன்றைக்கும் நான் உனக்கு புதுசாக கற்றுக்க போகிறேன்னு நினச்சிட்டு தான். ஸோ டான்சர் டு கோரியோகிராஃபர்ன்றது வந்துட்டு ரியலி இட்ஸ் வாஸ் ஏ அமேசிங் ஜேர்னி. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு அது வந்து பெரிய லிங்க் வச்சுலாம் போனேன். டான்ஸர் போட்ட அட்டகாசம் அஸ்டண்டாக பண்ண அட்டகாசம் நிறையா இருக்கும். ஸோ இதை பட் கோரியோகிராஃபர்னு வரும்போது நிறைய அங்கே ஒரு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கதெல்லாம் நம்ம பண்ணணும். அதை நானும் காட் கிரேஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பொறுப்போட. ஐ திங்க் ஸோ ஐயா, பட் குட் ஜேர்னி. ஓகே ஓகே, ஸோ ஆன் ஸ்க்ரீனில் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு எப்படி வந்துச்சு, குறிப்பாக வந்து மைனா படத்தில் அந்த பாடல் வாய்ப்பு எப்படி வந்துச்சு, அண்ட் மற்ற படங்களையும் அந்த வாய்ப்புகள் எப்படி உங்களை தேடி வந்துச்சு? மைனா வந்து காட் கிஃப்ட்டு தாங்க உண்மையாகவே, அது இந்த டீம்கே எல்லாருக்குமே. என்னன்னா நான் வந்து ஆக்சுவலி நான் ஆடுறதாகவே இல்லை, ஒன்லி டான்ஸ் மாஸ்டர் அந்த சாங். இப்போ நான் கூப்பிட்டு போன பையன் வந்து கரெக்டாக பண்ணலை, அப்போ சார் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறத பார்த்துட்டு சார் நினச்சிருந்தார் முடி பண்ணாப்புல நான் பண்ண நல்லாயிருக்கும். சார் என்கிட்ட கேட்டார், நான் தயங்கினேன். உடனே நான் சொன்னேன், இருக்கிற வேலையும் போயிட போகுது சார், நான் ஆடி அதில் நான் சொல்லி கிண்டல் பண்ணி நானே சிரிச்சிருந்தேன். சார் இல்லைல்ல நீ கான்ஃபிடண்ட்டாக பண்ணுப்போ அப்படின்னார். அப்புறம் தம்பிராமன் என்னை வந்து என்கிட்ட சொன்னார், இல்லை தம்பி இந்த மாதிரி வாய்ப்பு வராது வருது நீ பண்ணுற அப்படின்னார். அப்புறம் சுகு கேமராமேன் சொன்னாப்புல. ஸோ எல்லாருமே சொன்னோடனே ஓகே ஒரு பாசிட்டிவிட்டாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணது. அதுவும் அது மேடு பள்ளம் அப்படிலாம் போவோம், எனக்கு அந்த தமிழ் லிரிக் கரெக்டாக பிடிச்சி பண்ணணும். ஸோ காட் கிரேஸ், அது எப்படியோ ஒரு மிராக்கிளாக தான் அந்த சாங் நடந்து முடிஞ்சது. பட் அதோடய வெற்றி இவ்வளோ பெருசாக அமையணும் நான் கனவுல கூட நினச்சி கூட பார்க்கல. அது அன்பிலீவபிளான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடச்சிது, அந்த ஃபிலிம்காக இருக்கட்டும் அந்த பாட்டுக்காக இருக்கட்டும். ஸோ ஐ தேங்க் டு மை காட் அண்ட் மை டேரக்டர் ஹோல் டீம் எல்லாருக்குமே. சுகுலாம் பாவம் ரிக்கா போட்டுட்டு பஸ் இப்படி இப்படி போவோம் பிடிச்சிட்டு. ஸோ நல்லாவே இருந்துச்சு அந்த சாங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பாடல்கள் வந்து நான் வந்து சூஸ் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ரெண்டு மூணு படங்கள் மட்டும் பாடேன். ஒன்று சுறா படம் முடித்தோடனே எஸ்பி ராஜ்குமார் ஒரு படம் பண்ணியிருந்தார் பார்க்கணும் போல இருக்குன்னு, அந்த படத்துக்கு ஒரு சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் பர்மான்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக பண்ணோம். அப்புறம் பர்மாவில் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், ரன் ஃபார் மணி டூன்னு. தென் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணல வந்துட்டு ஆம்லேட் போட்டால் முட்டையை காணும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும். ஸோ அதுவும் ஆக்சிடென்ட் தான், அது வேறு காமெடி அடிச்சு பண்ணுறாச்சு கடைசியில் நான் பண்ணேன். அதுக்கு பாலாஜி தனிதன் சதீஷ் ரெண்டா வந்து அந்த லியோ ஷன்ல இருந்து ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ அவனுக்கு எல்லாரும் பிரேம் அந்த சாங்கு பர்டிகுலராக வந்துட்டு எஸ்ஆர் கதீசா தான் எங்க டிஓபி வந்திருந்தார். ஸோ அந்த டீமுக்கு என்னோட இனத்தில் அது நன்றியை சொல்லிக்கிறேன். அதான் பர்மா டீம் கட்டாயமாக தர்ணி சார் எனக்கு கொடுத்தது ஒரு அருமையான சாங் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செந்தான்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் பண்ணேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம், இப்போ இந்த இதில் இப்போது ஒரு இந்த ஜேனில் தான் பண்ணிவிட்டோம். எனக்கு சோலோ சாங் பண்ணுறதுல பெரிய விருப்பம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷனல் நான் என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டு தான் எந்த விஷயத்தையும் நான் பண்ணுறேன். அதனால் எனக்கு அன்எக்ஸ்பெக்டாக ஒரு விஷயம் வந்து அதை ஏற்றுக்க ரொம்ப தயங்குவேன். எனக்கு இதுக்கப்புறம் நிறைய சாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சாங் வந்துடும் எனக்கு சோலோவாக, வேறு ஒரு கோரியோகிராஃபரில் நான் ஆடணும்னு நினைக்கிறேன், நான் ஆடணும்னு எனக்கு கூட்டம் எனக்கு அது உடன்பாடு இல்லை. பண்ணியிருக்கலாம் பட் அப்படி இல்லை, எனக்குன்னு ஒரு பிளான், எனக்குன்னு ஒரு திக்ஸ், எனக்குன்னு ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கேன், நான் அதுக்குள்ளே தான் போகணும்னு மைண்ட் செட்டாகவே இருக்கேன். கொஞ்சம் அடம் இருக்குது எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு, ஆனால் அதை வந்து அடம் பிடிச்சி இல்லாமல் ஒரு அன்பால் கேட்டு வாங்கிப்பேன் அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்பேஸே எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இன்னொரு இன்னும் படம் கூட பண்ணியிருக்கேன், அக்கில்னு சொல்லிட்டு ஒரு படம், அது என்னோடய பெரிய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து வந்தது, அவங்க ஒரு நல்ல பொலிட்டிக்கல் டீம் அவங்களுக்காக வந்துடும். நிறைய இருக்குது, நான் இப்போ அதில் நான் விட்ட சாங் நிறைய ஹிட்டான சாங் இருக்கும். ஸோ ஃபைன்,
இப்படிதான் எனக்கு மைனான்றது மைனா மூலிமா வந்த ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய கிஃப்ட். ஓகே ஓகே, ஸோ சினிமா மேல உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட காரணம் என்ன? உங்களோட கேரியருக்கு வந்து நீங்க வேற எந்த ப்ரொஃபஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி சூஸ் பண்ணாம சினிமாவை ப்ரொஃபஷனா சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? சினிமா மேலே ஈர்ப்பு வர காரணம் இது இளையராஜா சாரோட சாங்ஸ் தான். சின்ன வயசு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் தான் ஜீனத் மியூசிக்கல்ஸ் இருக்கும், பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க, தேட்டர் மீனாட்சி தேட்டரு வருவாங்க போவாங்க. அந்த க்ரௌடை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு புதுசாகவே இருக்கும், என்னடா காலையில் போகிறாங்க ரெண்டு மணம் கழிச்சு வராங்க, மதியானம் போகிறாங்க திருப்பி ரெண்டு மணம் கழிச்சு வராங்க. ஸோ அது மேலே ஒரு ஈர்ப்பு வச்சு அப்படி என்னதான் இருக்குன்னா அது மேலே அப்படியே நானே என் கவனத்தை சினிமா பக்கம் திருப்பி சினிமா பாட்டு இந்த போஸ்டர் பார்க்குறது ஆனால் நான் வந்து பார்த்துட்ருப்போம் ஸ்கூல் போகும்போதெல்லாம். ஸோ எனக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாக வந்துச்சு. இந்த ஈடுபாடு வந்து என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவை நான் ஏன் எங்கள் ஒரு ஏரியாவை சூஸ் பண்ண எடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா காரணம் வந்து சங்கர் சார் ஜென்டில்மேன் ஒரு படம் வந்துட்டு அந்த ட்ரெண்ட் செட்டுருங்க. ஆனால் உண்மையாகவே சொல்ல போனால் நான் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன்லாம் பார்த்தலாம் சினிமாவுக்குள்ளே வரல, பிரபு மாஸ்டர் பார்த்தலாம் வரல, சங்கர் சாரோட படம் அந்த ஜென்டில்மேன் அந்த கோர்ட் சீன் தான் எனக்கு இன்றைக்கி சினிமாக்குள்ளே இருக்க காரணம். படிப்புக்கு ஏன் காசு கொடுக்கணும், ஒரு எமோஷன் இருந்தது அந்த இடத்துல. எனக்கே அந்த சின்ன வயசில் எப்படி இருந்தால் என்னோடய லைஃப் சிச்சுவேஷன் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எனக்கு அப்போ வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த சின்ன வயசில் எனக்கு அவ்வளோ பெரிய போல்டான சென்ஸ் எனக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னு தெரியாது, அது என்னை ஒரு லைஃப்பில் வேறு மாதிரி கொண்டு போச்சு. அப்போ ஒரு முடிவு பண்ணேன், சினிமாவில் நான் இருக்கணும், அது என்னவா இருக்கும்னு தெரியாது, நான் டைரக்டராகணும் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் என்னை சினிமா கொண்டு போன பாதையிலே நான் போயிட்டேன், அது என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துது கலாமாஸ் அப்படியே லைஃப் மாறிச்சு. அங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டான்ஸாக சூஸ் பண்ணி அங்கேருந்து அப்புறம் மாஸ்டராக போய் ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து சினிமாக்குள்ளே வந்து நான் நின்றுட்டேன். பட் என்னோடய முழுக்க முழுக்க சினிமாவோட என்ட்ரி காரணம் சங்கர்ஸோட அந்த ஃபிலிம் ஜென்டில்மேன். என்னால் மறக்கவே முடியுங்க, டிக்கெட் கூட இருக்குது, எனக்கு ஃபேவரட்டான ஃபிலிம்ஸோட டிக்கெட் எப்பவுமே நான் வச்சுருப்பேன். என்னோடய லைஃப்லேயே நான் சினிமாவை ரொம்ப ஊர்ந்து உன்னிப்பாக கவனித்த படம் வந்து ஜென்டில்மேன். ஸ்ட்ரென்த் செட்டர்ன்னு தான் சொல்லணும், அது சான்ஸே கிடையாது, அதுக்கு மறு வார்த்தையே இல்லை. அது மாதிரி அவர்னா எனக்கு வெறி பிடிச்ச ரசிகன் நான். பட் இனி வரையும் நான் அதை எங்கேயுமே நான் சொன்னதும் கிடையாது, என்னோட ஸ்க்ளோஸ் சர்க்கிளில் தெரியும். ஐ லவ் இம் லைக் சம்மட், அவர் ஒரு வேறு லெவல், அவரை ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி ஒரு இடத்துக்கு நம்ம போனால் எனக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பயர் தான். பட் இனி வரையும் அவரை பார்க்கணும் முயற்சி பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு அவர் அடிச்சிக்க ஆள் இல்லை, அதான் சங்கர் சார். ஒரு இந்தியனோ முதலானோ யோசிக்கவே முடியாது, நீ என்ன சான்ஸே கிடையாது. நான் பொறுத்த வரைக்கும் இஸ் த பெஸ்ட், அவருக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ரைட், ஸோ சினி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான இடத்த வந்து நீங்கள் தற்காத்து வச்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கணும், அப்போ தான் வந்து ப்ரொஃபஷனலி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நான் டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு என்னோடய ட்ராவல் அப்படி தான் இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸ் தான் நிறைய பண்ணியிருப்பேன், அதில் ஹீரோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்கோர்ஸ் வந்து ஒரு இடத்த தக்க வச்சுக்கணுன்றது ஒன்று இருக்குது, அது அது வந்து நிரந்தரமாக நம்ம தான் அதில் உட்காரணும் அப்படின்லாம் கிடையாது. அது யார் வேணால் அது போல் லைஃப்கே நிரந்தரம்லாம் போய் உட்கார பண்ணுற வேலைக்கு எங்கே நிரந்தரம், ஸோ அப்படி கிடையாது. நான் டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணேன், ஏன்னா ஹீரோஸ் ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, அவங்க மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணி ப்ரூஃப் பண்ணி உள்ளே போகும்போது தெரியுது அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியுது. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு ஆனால் நான் எடுத்த டிசிஷன் ஒரு நல்ல டிசிஷன் என்னென்னா டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க கூட போனேன் நல்லா ஈஸியாச்சு. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் போனோன்னே ஒரு சில ஹீரோஸ் கிட்டேயாவும் சரி இல்லை ஒரு டைரக்டர்ஸில் போனால் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் மிஷ்கின் சார் மட்டும்தான் வந்து நீ எப்படி பண்ணுவேன்னு கேட்டார். அப்போது அவர் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் கண்ணதாசன் காரக்குடி, அப்புறம் அந்த மேட அந்த ஒரு டூஎட் சாங் இருக்கும் மனசுக்குள் மனசுக்குள். ஸோ அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு, டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மோர் தென் எனக்கு டைரக்டர்ஸ் ஃபிலிம் பண்ணுறது தான் ரொம்பவும் ரொம்ப விருப்பம். ஏன்னா அந்த மோட்டேஜஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சாங் ஆடுற சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி சாங்காக இருக்கட்டும், சிட்டிவேஷன்ஸ் நிறையா நம்மளுக்கு கிடைக்கும் டைரக்டர்ஸோட ட்ராவல் பண்ணும்போது. ஒரு கோரியோகிராஃபரை ஜென்ரலாக டான்ஸ் மாஸ்டர்னா குத்து போட அடி அவர் ஒரு பார் சாங் குத்துனுவாங்க, அப்புறம் வந்து ஒரு ஐட்டம் சாங்னு ஒன்று குத்திடுவாங்க அப்படியும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஇன்னு ஒரு படம் ஏவிஎம் படம் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், அதில் வந்து ஒரு ஃபேமிலி சாங் இருக்கும், அதில் வந்து ரொமான்டிக் சாங் இருக்கும், அதில் வந்து ஒரு டூயட்டாகவும் ஒன்று இருக்கும், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ் பெப்பி நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ இப்படி ஒரு வேரியேஷனும் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் சர்க்குலன் சார் கூட வந்துட்டு அவ்வளோ படம் பண்ணிருக்கேன் பாருங்கள், எனக்கு அவ்வளோ வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. வாகை சுடவாலாம் வந்து நேஷனல் வாட் ரன்னர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன்ற என் இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கான காரியங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் நான் நினைக்கிறேன் தவிர என்னால் அதெல்லாம் தக்க வைக்க முடியாது, அது யாராலையும் முடியாது. அவங்கவுங்க வேலை தான் அவங்கள தக்க வச்சுக்கும், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இதில் வந்து பெருசாக ஒன்றும் இது எந்த உந்துலாம் இல்லை, இது எல்லாம் ஜென்ரலாக போகிற ஒரு ஏரியா தான். பட் அதில் வந்து யாராலையும் யாரோட வேலையும் கெடுக்கலாம் முடியாது,
அவங்களுக்கான ப்ரொஃபஷனலை தேடி நம்ம போகிறோம், வேலையை தேடி போகிறோம், அதே மாதிரி வந்துட்டு இதுக்காக நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் பிடிச்ச வேலை பண்ணணும், நான் அப்படி தான் நினைப்பேன். பிடிச்ச வேலை பண்ணணும், அதை வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சா சில பேர்கிட்ட கேட்பேன், அதுக்கு மேலேயும் அவங்க அந்த ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம விட்டுறணும், போயிட்டு திருப்பி அங்கே தாங்க நான் அந்த அந்த ரிக்வஸ்ட் பண்ணி அந்த க இந்த என்ன சொல்கிறது, நெஞ்ச நிமிந்து வேலை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும், தலை குனிஞ்சு வேலை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கும், அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நினைப்பேன். எது பண்ணாலும் ஜெனியூன்னா இங்கே பிடிச்சிருந்தா எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன், இல்லைன்னா வேணான்னு விட்டுருவேன். அது புது டேட்டராக இருந்தால் எனக்கு ரொம்ப நானே இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டுருவேன், பெரிய டேட்டா அது பிடிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். சிலவங்க நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, சிலவங்க நிறைய வேலையும் கொடுத்துருக்காங்க, அதனால் இதில் வந்துட்டு பட் ஆனால் இங்கே எல்லாருக்கும் ஒரு சிட்டுவேஷன் இருக்குது, என்ன ஹர்ட் பண்ணாலும் அவங்க கெட்டவங்களோ அப்படின்லாம் கிடையாது, வேலை கொடுத்துட்டாலும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் ஒரு சிட்டுவேஷன் இருக்கும், மேபி அந்தந்த ஏரியாக்கள் அந்தந்த நேரங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணுது, மற்றபடி ஆஸ் யூஷுவல் தான். இப்போ இடத்தெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு இல்லை, டேரக்டர்ஸ் வேலை கொடுக்கணும், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் இதை நம்பி தான் நாங்கள்லாம் ஓடுறது. ஏன் இடம்னு சொல்கிறது அளவுக்கு இங்கே யாருமே அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், சொல்றவங்க சொல்லிக்கிட்டோம், எனக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். ரைட், சோ டான்ஸ் கோரியோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்துல என்னென்ன டீடைலிங் தேவைப்படும், இல்ல என்னென்ன டீடைலிங் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது மூவி சாங்ஸ் வந்து ரிப்பீட் மோட்ல போட்டு என்ஜாய் பண்ற ஜெனரல் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சோ ஆஸ் அ டான்ஸ் கோரியோகிராஃபர் ஒரு பாட்டை வந்து கோரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் ஆர் என்னென்ன இன்புட்ஸ் தேவைப்படும், அண்ட் இதுல உள்ள சேலஞ்சஸ் என்னென்ன, நீங்க என்னென்ன டீடைல்ஸ் கோரியோகிராஃபியில் வந்து டீடைலிங் அதை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரிப்பீட் மோடில் வர சாங் டீடைலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஒரு சாங் வந்து நம்ம இப்போது ஒரு ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கும், பட் அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஒரு விஷயம் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தொட்டு ஆடமாட்டார், ஆனால் அந்த பாட்டு மெலோடியாக இருக்கும், அந்த மியூசிக் வந்துட்டு எரோட்டிக்காக வச்சா கொஞ்சம் அப்படி இருக்கும், பட் அது தொடாமல் நம்ம எடுக்கணும். ஸோ அங்கே ஒரு டீடைலிங் ஒரு விஷயம், டீடைலிங்கிறது என்னென்னா அந்த சாங்கோட சிச்சுவேஷன் எல்லாமே டிபெண்ட் ஆகும் அந்த டேரக்டர் தாங்க, அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டரேஷனை எப்படி வச்சுருக்காங்களோ அதை நோக்கி தான் அந்த பாட்டை நம்ம எடுக்க முடியும். பட் கோரியோகிராஃபியில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் சொல்லலாம், இப்போ ஒரு மாண்டேஜ்னு சொல்லும்போது பத்து பேர் சேர்ந்து ஒரு கதை சொல்லும்போது நல்லா வந்து உட்காரும், அப்புறம் ஆட்டோன்னு சொல்லும்போது எங்கே ஹீரோ ஆனால் எங்கே ஹீரோயின் ஆனால் எப்படி பிஜிஎம் போகிறோம், எந்த இடத்துல லொக்கேஷன் மாறும், இப்படி இப்படி எல்லாமே வந்து நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனாக பக்காவாக பண்ணிக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து எப்படின்னா, நான் எல்லாத்துக்குமே ரெடியான மூட்லேயே இருப்பேன், ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கிறது மட்டும் நான் ரொம்ப பிரச்சனை, ஏன்னா எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு பார்ப்பேன், அது வரலன்னா என்ன பண்ணாலும் விட மாட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அது செட் ஆகிடுச்சு, ஆயிடுச்சுன்னா அது நான் அது தானாகவே வரும், அது காட் கிரேஸ். ஸோ அந்த மாதிரி சாங்குக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம எடுக்கணும், அதுதான் உண்மையான விஷயம். அது எல்லாமே டிபெண்ட் ஆகும் அந்த டைரக்டர்ஸோட, அவங்க இன்றைக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் டைரக்டர்ஸ், அவங்க கேரக்டர்ஷன் எப்படி இருக்கணும், இந்த இவர் இதை தாண்டி பண்ணக்கூடாது, அதை தாண்டி பண்ணக்கூடாதுங்களா இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் இந்த இது எங்கே கற்றுட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கின்னு ஒரு படம் நான் தான் அசிஸ்டண்டாக பண்ணேன், பிரபு சோலமன் சார் டைரக்டர், சினி பிரகாஷ் மாஸ்டர், அதில் வந்து கரண் சார் வந்துட்டு அந்த கொக்கி படத்தில் சிரிக்க மாட்டார், பேச மாட்டார், ஒரு மாதிரி ரிசர்வாகவே இருப்பார் நான், அப்போ அந்த சாங்கு ஃபுல்லாகவே அவர் அப்படி தான் இருந்தார், பிரபு சோலமன் சார் அப்படி தான் பண்ண வச்சார், அப்போ எனக்கு பண்ணும்போது சிரிப்பாக இருந்தது, என்னடா அது சாங்கை போட்டுட்டு நல்லா போயிடுது, சும்மா ஒரு தாலி கட்டுட்டானா, ஒன்றுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கார், லிமிட்டாக தான் சிரிக்கிறாருன்னும் போது, ஆனால் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த கேரக்டர் வைஸ் அவர் அது ஃபாலோ பண்ணியிருக்கிறாருன்னு. அப்போ அங்கே ஒரு பாடம் எனக்கு கற்றுக்கிட்டேன், இது மாதிரி ஒரு நிறைய எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல கற்றுக்கிட்டேன், அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு கேரக்டரோட தன்மை குறையாமல் டீடைலிங்கான ஒரு கோரியோகிராஃப் பண்ணணும். இவரோட சாங்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா பேயில் எடுக்க முடியாது, கோரியோகிராஃபி மீன்ஸ் ஸ்டெப் போடுவோம், டான்ஸ் மாஸ்டர் ஆட முடியாது, அதுக்குன்னு ஒரு அசம்பிள் இருக்கணும். இப்போ உங்கள் ஃப்ரேம் வருதுன்னா, இந்த ஃப்ரேம் இப்போ ஒரு காஸ்டியூம் வருது, ஒரு நீங்கள் ஒரு படத்துக்கு ஒரு கலர் பேலட் வைப்பாங்க, இல்லை சிலவங்க வந்துட்டு ஒரு ஏரியா வந்துட்டு இப்படி ஒரு புட்டோவில் தான் ஃபிலிம் போகுதுன்வாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணோம், காஸ்டியூமில் ஒர்க் பண்ணோம், மேக்கப் நான் ரொம்ப கவனிப்பேன், அதுமாதிரி ஜுவல்ஸில் ரொம்ப கவனிப்பேன், காஸ்டியூம்ஸில் அந்த கலர்ஸ் ரொம்ப டிபெண்ட் அந்த கேமரா அவங்க ஃபிலிம்காக என்ன சூஸ் பண்ணுறாங்க, இப்படி எனக்கு ஃப்ரீடம் இருக்கிற படங்களில் வந்து நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், செட் ஒர்க் பார்ப்பேன், நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு இந்த இந்த லென்சிங் நம்ம போகலாம், இந்த ஸ்டைலில் நம்ம போகலாம், ஒன்று வந்துட்டு ஸ்டாட்டிக்காக போகலாமா, ஸ்டெடியாக போகிறோமா, இது வந்து ட்ராக்ல போகிறோமா, இல்லை வந்து ஸ்டெடி கேம் எடுக்கிறோமா, இல்லை கிம்பிள் போ, இப்படியோ ஏதாவது ஒரு ஏரியா டெக்னிக்கலாக என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த சாங் எப்படிலாம் இன்னும் இம்ப்ரூவைஸாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் ஃப்ரீடம் இருக்கிற இடத்துல. சில இடத்துல வந்துட்டு அவங்க லிமிட்டேஷன் வச்சுப்பாங்க, மாஸ்டர் இந்த ஐடியாவுக்குள்ளே பண்ணிருக்கலாம், ஓகே ஃபைன், ஏன்னா டிபெண்ட் அந்த ஐடியா வந்து
ஆல் ஃபைனல் அப்பார்ட் ஃப்ரம் தட் டைரக்டர் அந்த கேமராமேன் அந்த ரெண்டு பேர் தான் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் போய் நான் பாட்டு நான் போய் உடனே நான் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த படத்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், இந்த கேரக்டரேஷனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை நான் பண்ணிட்டு வரணும். அதை தான் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு கதையாக இருக்கணும் ஒரு சாங்கில் நான் எப்போவுமே நான் முடிவு பண்ணேன். சும்மா போய் ஆடிட்டு வர மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூட் இருக்கணும் அதில் நான் பார்ப்பேன். தட்ஸ் இட். ஸோ கோரியோகிராஃபி டீடைலிங்கன்றது அதுதான் டிபெண்ட் ஆன் த கேரக்டரைசேஷன், இந்த டைரக்டர், அந்த கதையோட மூடு இதெல்லாம் வச்சு தான் இருக்குது. ஐ சி. ஸோ நாங்கள் வந்து மூவி சாங்ஸை கேஷுவலாக போட்டு டிவியில் பார்த்தோம் இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்தோம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். பட் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கா ஒரு கொரியோகிராஃபி அப்படிங்கிறதுல. ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்குற விஷயத்தை தாண்டி ஸ்க்ரீனுக்கு பின்னாலே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பீங் அ டான்ஸர் அண்ட் பீங் அ டான்ஸ் கோரியோகிராஃபர், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது, ஏன்? டான்ஸராக பிடிச்சிருந்ததா கோரியோகிராஃபராக பிடிச்சிருந்ததா கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதாவது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அது என்ன சொல்லுவோம், ஐயோ அதை செய்யணுமே அப்படிலாம் இருக்கும். டான்ஸாக இருக்கும்போது ஒரு செம்ம ஜாலி இருந்தது இல்லையா, அது வேற ஒரு உலகம். டான்ஸ் மாஸ்டருங்கிறது வேற ஒரு உலகம். நான் அதையும் லவ் பண்ணுறேன், இதையுமே லவ் பண்ணுறேன். அதில் வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கடமை ஜாலி அதெல்லாம் கிடையாது. நல்லா போனோமா, என்ஜாய் பண்ணோமா, ஷூட் பண்ணோமா அப்படி கிடையாது. இங்கே வந்துட்ட உடனே சாங் முடிச்சோன்னே அடுத்த சாங் இருக்குது, அப்புறம் இது எடிட்டிங் பண்ணோம், அப்புறம் சாங் நல்லா எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ரெண்டுமே நான் லவ் பண்ணியிருக்கேன். எது நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில் தான் சொன்னது தான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் பிடிக்கும் இல்லை, நான் பிடிச்சி தான் எல்லாத்தையுமே பண்ணுறேன். ஸோ டான்ஸர்ன்றது என்னோட அது வந்து ஒரு படி மேலே கூட வச்சுக்கோங்க, டான்ஸுன்றது ஒரு படி மேலே பிடிச்சிக்கோங்க. பட் கோரியோகிராஃபின்றது வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக ஒரு ப்ரொஃபஷன் இல்லையா, அதை வந்துட்டு லிமிட்டட். பட் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான், பெருசால அது வித்தியாசம் கிடையாது. ஐ லவ் டு பி அ டான்சர் அண்ட் ஐ லவ் டு பி அ கோரியோகிராஃபர். ஓகே ஓகே. ஸோ பர்சனலி எனக்கு வந்து இப்படி ஒரு குணம் இருக்குது, அதுதான் வந்து என்னோட ஒர்க்குக்கும் எனக்கும் இண்டஸ்ட்ரியில் அங்கீகாரம் தருது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவீங்க? எனக்கு இருக்கிற எனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குது என்னென்னா, நான் வந்துட்டு ரொம்ப படபடன்னு பேச மாட்டேன், நெருக்கமானவங்களோட மட்டும் நல்லா பேசுவேன். எந்த ஒரு புதிய இடத்துக்கு போனாலும் எதிர்க்கறவங்களும் பேச வச்சு தான் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணாலே போதும் தான் நினைப்பேன். தேவையில்லாமல் காசிப் பண்ண, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சப்போஸ் நான் டைரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த படம் பண்ணியிருப்பேன். மேபி அந்த ஹீரோவுக்கு வேறு ஒரு டான்ஸ் மாஸ்டர் போகணுன்னு இருக்கும், ப்ரொடியூசருக்கு வேறு ஒரு டான்ஸ் மாஸ்டர் போகணுன்னு இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தோடனே அந்த நான் அந்த ஹீரோ வந்துட்டு டைரக்டருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், என்னால் அவர் கூப்பிட்டு வந்துட்டார், அந்த ஹீரோவுக்கும் நான் ஜெல் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஹீரோ கூட நான் மூவ் பண்ணுறதை பார்த்தோடனே, அதாவது நான் ஹீரோ நான் ஹீரோ கூட மூவ் பண்ணுறது அந்த ஹீரோவுக்கு பிடிச்சி போய் அவர் வந்து டைரக்டர்கிட்ட சொல்வார், சரியா நாளை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு ப்ரொடியூசர் எப்போவுமே நான் வந்துட்டு டைம் டியூரேஷன் ரொம்ப கவனிப்பேன். இந்த தேவையெல்லாம் விரயமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாக அடுத்தா முடிச்சினோன்னு, பட் மேக்கிங் இருக்கணும், நல்ல சென்சபிளாக அது ஒரு கான்செப்ட் மேக்கிங் எல்லாமே இருக்கணும்னு நினைப்பேன். சிட்டுவேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்ட், அதில் இருக்கிற என்ன விஷயங்களோ அதுக்குள்ளே டீட்டெயில் பண்ணணும், அவ்வளோதான். நான் பாட்டு மேக்கிங்னு எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அந்தந்த படம் ஒன்று லைவாக இருக்கும், லைவாக தான் சிலது வந்து க்ரியேட்டிவாக இருக்கும், க்ரியேட்டிவாக தான் பண்ணணும். ஆனால் அது பட்ஜெட்டாக இருக்குன்னு நான் நினைப்பேன். அது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து எனக்கு நல்லா, அது ஒரு நல்ல ரேப்பர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, கேமராமேன்ஸ் வந்து. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேமராமேன்ஸ் எந்த ஒரு படமும் நான் டார்லிங் தான் கூப்பிடுவேன். எவ்ரி ஒன் இஸ் வெரி க்ளோஸ் டு க்ளோஸ் மீ தான், ஏன்னா எல்லாமே டார்லிங்ஸ் தான் எனக்கு. யாருமே எனக்கு இது வரைக்கும் ஒரு எனக்கு இது வரைக்கும் சினிமாவில் யார்ட்டி நெகட்டிவ் நடந்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 99.1% கூட யார்ட்டி நெகட்டிவ் கிடையாது. 2-3 இன்சிடென்ட் பேட் இன்சிடென்ட் நான் ஞாபகம் இருக்குது எனக்கு, ஒரு சில நபர்கள் இருக்காங்க. மற்றபடி யாருக்கிட்டுமே என்னோடய வே ஆஃப் பிஹேவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் மூவ் பண்ணுறது மற்றவங்களோட. ஐ நெவர் ஹர்ட் எனி ஒன் பை த வேர்ட் அண்ட் இந்த பின்னாடி அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன். சில விஷயங்களை அவாய்ட் பண்ணோன்னு நினைப்பேன். யாரை பற்றி பேசினா கூட அந்த இடத்துல எழுந்து போனோம்னு தான் நினைப்பேன். யாரை பற்றி அதாவது இங்கே கேட்டாங்க பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூட நான் நினைப்பேன். என்ன நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம தேவையில்லாமல் இடத்துல தேவையான இடத்துல பேசணும், தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது. சினிமாவில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடங்கள் நிறையா வரும், பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் பேசிட்டோன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். மோர் தென் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இருக்காது, பட் என் க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட ரொம்ப பேசுவேன். என் பார்க்குற இதை பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸே வந்து எனக்கு கலாய்ப்பாங்க டே அப்படின்னு. ஸோ அதனால் பட் எல்லாக்கிட்டையும் ரொம்பவாலாம் ஓப்பனாலாம் போய் அப்படிலாம் அடிச்சுட்டு விளாட மாட்டேன். ஒரு ஒரு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்குன்னு, டைரக்டர்ஸ் இருக்காங்க, டேரக்டர்ஸ்லாம் செம்மையாக விளையாடுவேன். என் கே டிஓபிஸ் இருக்காங்க அதெல்லாம் ஒன்று. பட் ஆனால் நான் சிம்பிள் திங் தாங்க,
அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னுவாங்க, ரெண்டுமே எனக்கு இது ஒரு டிக்னிட்டி வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்மளும் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கும் அது கிடைக்கும். ஐ திங்க் ஐ கிவிங் அண்ட் ஐ கெட்டிங் பேக். ஓகே, அஸ் அ டான்ஸ் கோரியோகிராஃபர் ஒர்க் பிளேஸ்ல வந்து என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், அண்ட் என்னென்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? ஃபோக்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்குரிய என்ன விஷயமோ அதை கரெக்டாக எடுக்கணுன்றல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். சப்போஸ் டைரக்ட் அந்த என்ன சொல்கிறது ஆர்டிஸ்ட்டுக்கு முடியாது, ஆனால் சிரித்து பேசி அவங்களுக்கே தெரியாமல் அவங்கக்கிட்ட இருந்த நான் அந்த வேலையை வாங்கிடுவேன். அவங்கள எங்கேயுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், அவங்கள்ட்ட வேலை வாங்கின மாதிரி இருக்காது, பட் அவங்க நிம்மதியாக பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ப்ரொடக்ஷனுக்கு நம்ம அட்ஜஸ்டடாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் ப்ரொடியூசர்ஸ்லாம் நம்மளாம் முதலாளி மாதிரி, அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளால் அட்ஜஸ்டபிளாக இருக்கணுமோ அதை நான் ரொம்ப யோசிப்பேன். போய் ப்ரொடக்ஷன் வைஸ் நான் ரொம்ப யோசிப்பேன். அதே இது வார்த்தைக்கு இல்லை, நான் எந்த படத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் அதை சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த படத்துலையும் இழுத்து வைக்கிறது எக்ஸ்ட்ரா போகிறது அப்புறம் நான் பண்ண மாட்டேன். இது தேவைன்னா இது தேவை சார், இல்லைனா உங்கள் விருப்பம்ன்றேன் நான், அவ்வளோதான். மற்றபடி ஃபோக்கஸ்டுன்றது ஒர்க்கில் எப்போவுமே ஃபோக்கஸ்டாக தான் இருப்போம். அட் த சேம் டைம் என்ன தான் நம்ம எல்லோரும் இப்போ ஒரு டிஓபியோடையோ எல்லோடையோ ஒர்க் பண்ணாலும் என் வேலை என்னன்றால் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். எவ்வளோ விளையாடாலும் என்னோடய வேலையில் ரொம்ப தெளிவாக இருப்பேன், அங்கே நான் அதை விட மாட்டேன். நல்லா சிரித்து பேசுவேன், திடீர்னு நானே சண்டை போடுவேன், அதை எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு. பிகாஸ் அது அந்த வேலையில் நான் இருக்கிற கவனம் வந்து நான் எங்கேயுமே விட மாட்டேன். நான் விளையாடுறதுனால அந்த அட்வான்டேஜ் அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. சம்டைம் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், கிடையாது கிடையாது அங்கே தான் இருக்கணும். அவங்க எனக்கு காரணம் சொல்ல நான் அவங்களுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம வேலை வந்து ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி எனக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூசர் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்போட ட்ரீமை கொண்டு வரணும். அங்கே நீ நான் அப்படிலாம் இல்லாமல் அவங்கவுங்க அவங்க வேலையை ஃபோக்கஸ் பண்ணாலே எல்லாமே நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய செட்டில் எல்லாமே ஃபோக்கஸ்டாக தான் இருப்போம், ஜாலி தான் இருப்போம். எனக்கு அதான் நான் எல்லாமே 99% எதுவுமே நெகட்டிவே இல்லைங்க, ஏதாவது 1% இருக்கும் இருந்திருக்கு, அது நானும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் கம்மி தான் இத்தனை வருஷத்தில். ஓகே தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபார் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ் அதாவது நீங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஹீரோஸில் யார் நல்லா டான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவீங்க? டான்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத தாண்டி உங்கள் கூட நல்லா சிங்க் ஆகி நீங்கள் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு யார் வந்து கம்ஃபர்டபுளாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா இதில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. எந்தெந்த அவங்கவுங்க பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சமையாடுங்க. விஜய் சாராக இருக்கட்டும், அவர் பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் பின்வார, அப்படியே சிங்கிள் ஷாட் இருந்து பார்த்தோன்னா ஆண் அடி பார்க்கலாம் அப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து அவருக்கேற்ற ஒரு கிரேஸ் இருக்கும் அவர்கிட்ட வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார், அது அந்த சோலி ஒட்டமெல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஒரு மாதிரி கொள்ளுவார், அது அப்படியே நம்மளுக்கே அது அப்பா அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு சாராக இருக்கட்டும் இல்லை தனுஷ் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு அவ இவர் இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இவர் சிவகார்த்திகேயன் பேதர் அவரும் சூப்பராக பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிருதன் சொல்லிட்டு இது மிருதன் படத்தில் வந்துட்டு இவர் ஜெயம் ரவி சார் அந்த முன்னாள் காதலியோ சாங் அந்த போஷம் அந்த அந்த சாங்கை நாங்கள் சொல்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாது, வெறிய ஆடுவார் முன்னாள் கா. அப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடம், அந்த சாங் அவரை தவிர யார் பண்ணால் நல்லா இருக்கான்ற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நயாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் கிட்ட வந்துட்டு நான் ஒரு நயாண்டியில் வந்துட்டு டெட்டி பேரை கட்டி உறங்கிட்டு குட்டி மலரி பார்த்தான ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் ஒரு மூமெண்ட் பண்ணோம், அது எனக்கு பிடிச்சி போயிட்டு அதை நான் கொண்டு போய் அந்த சாங்கில் அடாப்ட் பண்ணி சாப்பிட்ட சொன்னேன் சார், என் பையன் பண்ணான் சார் இது நல்லா இருந்துச்சு, எனக்கு அவர் எந்த ஈகோ இல்லாமல் அதை எடுத்து பண்ணார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் பையனோட மூமெண்ட் அவர் ஆடி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு செம்ம கிரேஸ் இருந்தது. அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸுக்குமே அவங்கவுங்களோட தனி டேலண்ட் இருக்குங்க. அதை வந்து ஒரு கோரியோகிராஃபராக நம்ம அதை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு அவளை அடித்து முடிச்செல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற ஒரு கோரியோ நம்ம பண்ணும்போது நம்ம மூமெண்ட் அவங்க மூலிமா பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ரீஸாக செமையாக இருக்கே அப்படின்னு சொல்ல வரணும். அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து நமக்கும் அது வராதபடிக்கு இப்போ ஒரு மாஸ்டர் மொட்டி போட்டு பண்ணால் கீழெல்லாம் போட்டு அப்படி பண்ணாங்கன்னா அதை பார்த்து ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு உடன்பாடில். நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் போகிறோமோ அந்த பிளாட்ஃபார்ம்லேயே போகணும். ஏன்னா கோரியோன்றது ஒரு டிசைன் தான், அந்த டிசைன் நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கோரியோ ஸ்டைல் இருக்கணும். ஸோ அதில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு இவர் இவர் ஸ்ரீகாந்த் சார் ஒரு சாங் பண்ணிருப்பார் பூவில் வந்துட்டு சிவகாசி ரதியன்னு, அந்த சாங்லாம் அவ்வளோ எப்படியே நல்லா பண்ணியிருப்பார், எக்ஸ்பிரஷனோட பண்ணியிருப்பார். அந்த சாங் நல்லா பெரிய ஹிட்டான சாங், இது நம்ம டேரக்டர் சசி சார் படம் தான். ஸோ இந்த மாதிரி எனக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என் படத்துலேயே வந்துட்டு நிறைய அஃப்கோர்ஸ் வந்துட்டு நிறைய மறக்கவே முடியாது. என்னென்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமோட ஹீரோ என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கை கண்ணதாசன் காரக்குடி மறக்கவே முடியாது. செட் கோரியோகிராஃபி
பின்னிடப்பில் நான் பயந்தேன் இப்படி ஆடுவாப்பில் எனக்கு ஒன்றே மேலே எத்தனைக்கும் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டாக பண்ணாப்பில் எங்கேயுமே இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பழக்கம் கூட இருக்கா பெருசாக, பட் அவ்வளோ அழகாக புரிஞ்சிக்கிட்டு சூப்பராக எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்து அந்த சாங்கை நிற்க வச்சார். ஸோ நரேனுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸே சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேஸு ஸ்டைலு ஒரு மாதிரி சாம் அப்படிலாம் பார்க்கணும்னா சாந்தனும் சோனுக்கிட்ட இருக்குது. ஒரு உண்மையாகவே அந்த ரித்திக்கோட ஸ்டைல் வந்து சாந்தனுக்கிட்டலாம் இருக்குது கொஞ்சம், அதாவது அதை அழகாக மோல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டான்ஸர் ஏபிசிடி மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணால் 100% அந்த ஒரு ஃபுல் டேலண்டை கொண்டு வரலாம். அதுவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ வர ஜென்ரேஷன், நிறைய எல்லாருமே நல்லாவே ஆடுறாங்க. பட் எனக்கு சோனுக்கிட்ட என்னென்னா ஒரு ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த 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 டான்ஸ் ஆடும்போது அந்த கஷ்டமே தெரியாது உடம்புல, ரொம்ப அசால்ட்டாக ஆடிட்டு போயிடாப்புல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஏன் விமல் நான் குட் ஃப்ரெண்டு, விமல் ஒரு சாங் நல்லா நம்ம நாங்கள் வந்து ரொம்ப சிங்கிள் ஷாட் வந்து ஒரு நிமிஷம் வச்சு நாங்கள் ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருந்தேன் மை ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் அவ்வளோ அசால்ட்டாக ஆடிட்டு இருந்தாப்புல, விமல் ஆடுவாங்களா இல்லைன்னு தெரியாது, ஆனால் ஒரு கிரேஸாக ஆடுவாங்க, நல்லாவே ஆடினாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. ஜீவா சார் கிட்ட நான் நிறைய பேர் என்னோடய ட்ராவலில் நான் பார்த்தேன், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தனி டேலண்ட் அவங்கவுங்க சைடில் இருக்குது. நம்ம அதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும் தான் நான் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் தே ஓன் ஸ்டைல், அதுவும் சம ஸ்டைல். ஓகே ரைட், கண்டிப்பா வந்து எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் டான்சிங் அண்ட் தேர் ஓன் ஸ்வாக் டு. உங்களோட கேரியர்ல நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ண தருணம் எது? நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ண தருணம்ன்றது நிறைய இருக்குங்க, லைஃப்ல நிறைய இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டே எவ்ரிதிங் இஸ் எக்ஸைட்டட் ஃபார் மீ, கிவன் பை காட் கிஃப்ட், எல்லாமே எனக்கு எக்ஸைட்டட் தான். அதில் ஒரு குறிப்பான ஒரு தருணம்னா நான் எந்த ப்ரொஃபஷனில் எப்போவுமே ஐ எம் ஸோ ஹாப்பி, ஷூட் பண்ணமெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பேன் எனி டைம். என்னன்னா எனக்கு நான் கலகலப்பு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி பாக்கேஜோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, கோரியோகிராஃபிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ அந்த நேரம் வந்து கிதுக்குது ஒரு மாதிரி, நான் சும்மா தான் இருந்தேன் எல்லாம் எதிர்பார்க்காம. வாகேஜோடாவுக்கு வரும்போது எனக்கு அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன், சான்ஸே இல்லை, கடைசியில் ரன்னர் அப் பண்ணிட்டாங்க. ஜிந்தகி இதோ பாராணாமில் ஏதோ ஒரு ஃபிலிம் ரித்திக்கு, அப்புறம் நிறைய பேர் அந்த ஒரு பெரிய ஜோயாக்டர் ஃபிலிம் அவங்க அந்த படத்துக்கு போயிடுச்சு. அப்போது ஓகே பரவாயில்ல, ரன்னர் அப்பாக இருந்திருக்கோமே பரவாயில்ல. ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு பள்ளத்திலேருந்து இனியா விமல் வந்து பொண்ணுக்கு இப்போ நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ இனி அவர் டான்ஸ் ஆடுவாங்க, அது வந்து டியூரேஷன் கம்மியாக இருக்கும், அது மட்டும் ஃபுல்லாக வச்சுருந்தான்னா தட்டியிருக்கோம், மிஸ் ஆகிடுச்சு. பட் எனக்காக சர்வணம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணார், இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுருந்தா நீங்கள் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னார். பட் அது கூட எக்ஸ்பீரியன், உண்மையாகவே என்னோடய பெரிய கிஃப்ட்டு வந்துட்டு வகைச்சுடான்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அதை விட எனக்கு என்ன ஆகுது, அதுதான் உண்மையாக எக்ஸைட்டட், அது ரொம்ப ஹாப்பி எனக்கு. இன்றைக்கும் எனக்கு வகைச்சுட ஒரு எக்ஸைட்டட் ஃபீல் தான். ஓகே தட்ஸ் ரியலி ரியலி எக்ஸைட்டிங், தட்ஸ் ரியலி குட் நியூஸ் டு ஹியர். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண தருணம் எது? டவுன் இல்லாத மனுஷனே இல்லைங்க லைஃப்பில், அப்போ இருந்துச்சுன்னா டவுன் ஒன்று இருக்கும். அது யூஷுவல் தானே, எல்லோரும் துரோகம் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஏமாற்றிருக்காங்க, நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்றைக்கும் அந்த பெயின் என் மனசுலேருந்து போகல, பட் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், நான் யாரையும் மைண்டில் வச்சுட்டு இந்த பழி தீக்கிறதுலாம் நம்மளுக்கு பிடிக்காது, அது அகெயின்ஸ்ட் மை காட், ஐ டோன்ட் டூ தட். ஸோ நான் அதை பண்ண மாட்டேன். பட்டு அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஃபேமிலி, மை ஒய்ஃபா, எங்கள் அம்மா, பசங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்துட்டு, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் நான் இந்த வழி மறக்கலாம், இவங்களா நம்மளுக்குன்ற நம்ம யோசிப்போம்லையே அந்த மாதிரி இருந்த தருணம் இருக்குது. பட் மறந்துட்டேன் இனிமேட்டாவது இதுக்கு அதை பற்றி நான் சொல்லி அது என்ன இருக்கோ. பட் எனியோ எவ்ரி ஒன் ஷுட் பி குட், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஐ ஆல்வேஸ் என்னோடய ப்ரேயர் ஆல்வேஸ் ஃபார் தம் ஆல்சோ, எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எல்லாமே, எப்படி வேணாம் இப்போ எனக்கு மைண்டில் இல்லை, அந்த நேரத்தில் இருந்தது, இப்போலாம் எனக்கு அதெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. ஐம் வெரி ஹாப்பி வித் மை லைஃப், செம்மையாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஓகே நல்லா புரியுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கொஞ்சம் பர்சனல், பர்சனலி உங்களுக்கு ஃபன்னியான ட்ரெய்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபன்னி ட்ரெய்ட்னா ஆக்சுவலி ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு பாதி தான் சொல்ல முடியும். என்னென்னா ஒரு படத்துக்கு சாங் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ஆக்சுவலி எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, ஃபீவர் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் வந்துட்டு வீட்டில் ஐ மீன் அங்கேருந்து கிளம்பி என் ஃப்ரெண்டு வந்து என்னை வீட்டில் வந்து விட்டான். விடும்போது நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இவன் என்னை விடும்போது என் ஃப்ரெண்ட் அசோக் என்னை விட்டுட்டு போகிறான், எனக்கு அந்த தூக்கத்துலேயே அப்படியே நான் போனேன். போனால் ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு மேலே போய் டெரஸில் போய் உட்காந்துட்டு ஐ மீன் ஃபஸ்ட்டில் போய் உட்காரன், வீடெல்லாம் வேறு ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு என்னன்னே தெரில.
ஸோ நடுவில் வந்து ஒரு குஷன் மாதிரி இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. நான் மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபோன் எடுத்து அப்படி வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். படுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து, ஒரு 3 நேரம் கழித்து திடீர் ஒரு முழிப்பு வந்தது. நான் எழுந்து பார்க்குறேன், எல்லாமே புதுசாக இருக்குது, அங்கே எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க, யாருமே எதுவுமே பேசலை, என்னடான்னு பார்க்குறேன்ற. அதுக்கப்புறம் கூட்டம் பார்த்தா நான் ஷூட்டிங்கில் இருந்தால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. சார் உங்களுக்கு யாராவது பார்க்கணுமா சார் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, இங்கே நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்கணுன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தூக்கத்தில் வேற எங்கேயோ வந்துட்டேன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என் ஃபோன் அப்படி எடுத்துகிட்டு அப்படி நடுவுந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து பார்த்தா கரெக்டாக என் வீடு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம் ஆஃபீஸ்க்கு உள்ளே வந்து உட்காந்துட்டேன். அதில் 2-3 பேர் ஏதோ நான் மாசத்து நினச்சி ஏதோ வேறு வேலையாக வந்துருக்கேன் அவங்களும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த தூக்கத்தில் தெளிஞ்சு நான் அப்படியே போய் ஆப்போசிட்டில் என் வீட்டில் போயிட்டு வீட்டில் போய் தேடிட்டு இருக்காங்க ஃபோன் அடிக்கிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுத்து மறுநாளைக்கு காலையில் தான் எனக்கே தெரியாதது, அந்த ஃபீவர் போனதுக்கப்புறம் தெரிஞ்சு, ஏன்னா செம்ம ஐ ஃபீவரில் இருந்தேன் நான், ரொம்ப ஐ ஃபீவர். ஸோ மறுநாளைக்கு காலையில் வந்து அதை சொல்லி சொல்லி சிரிச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை வேறு எதனா வீட்டுக்குள்ளே போயிருந்தேன், என் நிலமை என்ன ஆகிருக்கும். நல்ல வேலை ஒரு சினிமா கம்பெனிகளை போனதுனால என்னை விட்டுட்டாங்க, வேறு எதனா வீட்டுக்குள்ளே போயிருந்தோம் என்னை தோத்து கட்டையில் அடிச்சுட்டு தோத்திருப்பாங்க. அதனால மறக்க முடியாத ஒரு சம்பவம் லைஃப் லாங். அது என் லைஃப்பில் எங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் எப்படி போச்சு எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அது. ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? பிளான்ஸ் அப்படிங்கிறத விட எனக்கு வந்து இப்படி ஆகணும் அப்படின்னு ஆசை, அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ஸ் என்ன? ஃபியூச்சர் பிளான் அஃப்கோர்ஸ். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நல்லா சம்பாதிக்கிற இப்போ எதுக்கூட மாஸ்டர் ஆகிறேன் அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், என்னோடய மைண்ட் செட்டில் வந்து நான் சொல்லிவிட்டேன், அவங்கள்ட்ட எதுவும் பதில் சொல்ல. ஸோ ரிஸ்க் இல்லாத லைஃப்பில் எதுவுமே நம்ம போக முடியாது. நான் எதுக்கு எதை நோக்கி வந்தேனோ அதை நோக்கி நான் போகணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போ நான் மாஸ்டர் ஆனேன், காட் கிரேஸ் எனக்கு ஒரு கிளிக் கிடச்சிது. ஸோ அங்கேருந்து ஒரு 12-13 இயர்ஸ் இந்த க்ரோத் எனக்கு ஒரு ட்ராவல் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு 5 இயர்ஸாக என்னோடய ஃப்யூச்சர் பிளானுக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய விஷயத்த நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஸ்டில் லேர்னிங். ஸோ அது என்னோட ஃப்யூச்சர் ட்ரீம்க்காக நான் வந்து ஒரு 5 இயர்ஸை ஒரு பீக்கில் ஒரு கோரியோகிராஃபராக இருக்கும்போதே நான் வந்துட்டு வெளியே வந்து இதுக்காக உட்காந்தேன். இதே மாதிரி தான் இதுலேயும் சொன்னாங்க, எதுக்கடா இப்படி ஒரு தப்பு பண்ணுற, யோசிச்சு பிளான் பண்ணேன். பட் ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, எதுவாகணுன்றது நம்ம முடிவு பண்ணணும், மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. ஸோ நான் முடிவு பண்ணிட்டு தான் இதுக்குள்ளேயே வந்தேன் சினிமாக்குள்ளேயே வந்தேன். ஸோ அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. காட் கிரேஸ் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த 5 வருஷத்தோட சாக்ரிஃபைஸில் வந்துட்டு நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கற்றுக்க போகிறேன். பட் காட் கிரேஸ் ஒரு நல்ல காரியமாக, அது என்னவாக இருக்கும் எதுவாக இருக்குன்ற ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை த கிரேஸ் ஆஃப் காட் ஹோப் திங்ஸ் கோஸ் வெரி குட் அண்ட் எல்லோருடைய பிளெஸ்ஸிங்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் டு த லைஃப். ஸோ கட்டாயமாக எனக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. ஐ காட் கிஃப்ட், ஒரு காட் பிளஸ் வேணும். ஒரு மனுஷன் ஜெயிக்கணும், அவனுக்கு வந்துட்டு லைஃப்பில் காட் பிளஸ் இருக்கணும், தென் அந்த பேரண்ட்ஸோட பிளஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து அவன் ஃபேமிலி, தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே என்னோடய சரௌண்டடில் ஒரு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நெகட்டிவ் பற்றி யோசிக்கவே வேணாம், லெட்ஸ் கோ பாசிட்டிவ். Alright, thanks so much Bobby. என்னோட questions கலாம் வந்து ரொம்ப பொறுமையா ரொம்ப டீடைலா பதில் சொன்னீங்க. I appreciate that a lot. I wish you wholeheartedly all success in your career. Thank you friends. இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட இன்டர்வியூ கேட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு தேங்க் டு வீக்கெண்ட் பாப்கார்ன், என்னோட இந்த சினிமா ஜேர்னியை வந்து சின்னதாக ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கொடுத்த இந்த சந்தோஷத்துக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ். Thanks for your love and thanks for your support. Be safe, stay home. Love you all. All right, thank you so much for watching this interview. So in the video ungalku romba pidichirundhuchu appadina in the video ku oru like kuduthirunga, marakama in the video va unga friends kuda share pannunga, and in the video pathi edhaavadhu ungaloda karuthukal irundhuchuna marakama the comment section la padivu pannunga. Innum the channel ku neenga subscribe pannana of course subscribe panniringa and the bell button ah press panniringa so that engaloda ella future videos ku ungalku notification vandrum. I'll catch you in another video and then it's bye from Jay.